கூடிய மனிதையும் வாய்ப்பு. தனியார் பேருந்து சேவைகள் தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. ஆற்றில் வீசப்பட்ட தலை வெளியானது கொடூர கொலையின் பின்னணி. நள்ளிரவில் மின் கட்டணத்தை அதிகரிக்க முடியாது ஜனக்ரப் நாயக. கோட்டாபய விடுத்துள்ள உடனடி பணிப்புரை. ஆரம்பமானது எரிபொருள் விநியோகத்தில் புதிய நடைமுறை. களத்தில் ராணுவமும் காவல்துறையினரும். சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரடியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலையிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நாடளாவிய ரீதியில் தனியார் பேருந்து சேவைகளை வளமை போன்று முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தினை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹேமந்த் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பேருந்துகளுக்கு போதியளவு டீசல் இன்மையால் இன்றைய தினம் தனியார் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கை போக்குவரத்து சபை எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊடாக எரிபொருள் விநியோகிக்கப்படும் என விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் உறுதியளித்திருந்தார். மாத்திரை அக்குரேசா திருப்பட்டுவ பிரதேசத்தில் வீடொன்றில் நேற்று தினம் பூசாரி ஒருவர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 24 வயதான இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஆற்றில் போட்ட பூசாரியின் தலை மற்றும் கொலை செய்ய பயன்படுத்திய வாளை தேடி கண்டுபிடிக்க காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வந்தனர். கொலை சம்பவம் தொடர்பாக பிரதான சந்தேக நபரின் தாய் மற்றும் தந்தையும் காவல்துறையினரும் கைது செய்துள்ளனர். இவர்கள் அக்குரேச திப்பட்டுவாவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவில் மின் கட்டணத்தை அதிகரிக்க முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்தார். எரிபொருள் விலைகளை உயர்த்துவது போன்று மின் கட்டணத்தை அதிகரிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் சில யோசனைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த யோசனைகள் மக்களில் முன்வைக்கப்பட்டு அவர்களின் ஆலோசனைகளும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். 21 நாட்களின் பின்னர் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையிலேயே தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை உரிய முறையில் முகாமித்துவம் செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் அடுத்த சில மாதங்களுக்கு முறையான திட்டம் ஒன்றை உடன் வழங்குமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கைக்கு நீண்டகாலமாக எரிபொருளை இறக்குமதி செய்து விநியோகித்து வரும் பிரதான நிறுவனங்களின் பிரதானிகளுடன் நேற்று கொழும்பில் அரசு தலைவரது மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அரசு தலைவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்திற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை திட்டத்துடன் செலுத்துவதற்கு இதன்போது மத்திய வங்கியின் ஆளுநர் இணங்கியுள்ளார். நாட்டில் எரிபொருள் நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் டோக்கன் முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக நேற்றைய ஊடக சந்திப்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஒரு வாகனம் ஒரே நாளில் பல தடவைகள் எரிபொருளை பெறுவதை தடுத்தல், வரிசைகளை குறைத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை பிரதான நோக்கமாக கொண்டு குறித்த முறையை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராணுவம் மற்றும் காவல்துறையினரின் பங்களிப்புடன் மலையகம் உட்பட நாடு முழுவதும் இன்று டோக்கன் வழங்கும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. ஹெட்டன் நகரில் உள்ள 3 எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள் பெறுவதற்காக வருகை தந்திருந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக ஹெட்டன் காவல்துறையினரால் குறைப்பு புத்தகம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. பெயர், விலாசம், தொலைபேசி இலக்கம் என்பன அதன் மூலம் சேகரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு. தனியார் பேருந்து சேவைகள் தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. ஆற்றில் வீசப்பட்ட தலை வெளியானது கொடூர கொலையின் பின்னணி. நள்ளிரவில் மின் கட்டணத்தை அதிகரிக்க முடியாது ஜனக்ரப் நாயக. கோட்டாபய விடுத்துள்ள உடனடி பணிப்புரை. ஆரம்பமானது எரிபொருள் விநியோகத்தில் புதிய நடைமுறை. களத்தில் ராணுவமும் காவல்துறையினரும்.